லைவ் வந்துடுச்சா? ஆக்சுவலாக அது எப்படி ஒர்க் ஆகும்? ஓஹோ, ஓகே, அதை மாற்றிக்க முடியுதா? நல்லா இருக்கே அது. நெக்ஸ்ட் அதை நோட்டீஸ் பண்ணுறேன் நான். லைவ் வந்துருச்சா ப்ராப்பரா? பேக்ரவுண்டில் வேறு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஆகுதா? ஆகுது, 12 GB இருக்குது. ஹலோ கேஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்கள் பார்த்துருக்கிறது பரிவூர் ஒன்றை கேமிங். வந்தவங்க மாராசிக்கே. ஸோ இன்றைக்கி என்ன ஒரு ஸ்டோரி கேம்னா, இது கொஞ்சம் லென்த்தியான ஸ்டோரி கேம். நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு 1 hour 2 அதுக்கு மேலே போகுது. ஸ்டோரி இதில் கலெக்டபுள் நிறையா இருக்குது. ஸோ இது பேசிக் என்னென்னா, நம்ம ப்ரிசன்லேருந்து தப்பிக்கணும், ஜெயிலேருந்து தப்பிக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஞாபகத்தில் மாட்டிக்காமல் தப்பிக்கணும். இந்த கேம் பேரே வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ அது எப்படிப்பட்ட கேம், என்ன மாதிரின்னு தெரில. ஸோ இதில் சினாரியோஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் போல் இருக்குது. ஸோ ஜெயில் பிரேக் அவுட்டு, பங்கரில் டிஎல்சிலாம் இல்லை. ஸோ ஸ்டார்டிங் வந்து ஜெயில் பிரேக் மட்டும் இருக்குது. ஸோ இது கிராஃபிக்ஸும் நல்லா தான் இருக்குது. நான் விளையாண்டு பார்த்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ நல்ல அளவுக்கு சவுண்டு மட்டும் மியூசிக் சரி ஓகே. கைஸ் பார்க்குறாங்களா, மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கேன், கியூஎன்டே. ஸோ அது புதுசாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி அடுத்து என்ன போடலாம்னு எனக்கு சஜஷன் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கேம் போடலாம். ஸோ அதாவது எங்கேயாவது ஸ்டக் ஐட்டம்னா ஹின்ஸை யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த இது போகலாம் அப்படின்னு ஹின்ஸ் இருக்குது. இதில் ஆக்சுவலாக பசில் தானே, ஸோ ஹின்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. தெரியுதா லைவில்? இல்லை ப்ராப்பராக தெரியுதா? இல்லை இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றுட்டுமா? எனக்கே தெரியல, ஒரு மாதிரியே தான் இருக்குது. பிரைட்னஸ் எங்கே ஏற்றுறது? பிரைட்னஸ் ஆப்ஷன் இல்லை போல இருக்கு. கைஸ் லைவ் ஆடியபிளாக இருக்கா? ஆடியபிளாக இருந்தால் சொல்லுங்கள், மிக உதவியாக இருக்கும். அண்ட் தென் மெம்பர்ஷிப் இருக்குது. ஸோ மெம்பர்ஷிப் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் போட்டு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ கேம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இதுலேருந்து போகலாம். ஸோ என்ன ஆகும் பார்ப்போம். நான் பண்ணியிருக்கேன் கேம், இது மானிட்டர் ஏதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கே கண்டு தெரிய மாட்டேங்குது. பிகின் எஸ்கேப். பூட்டி வச்சுருக்காங்க, எப்படி வெளியே போகிறது? யாரா நீ?
இவன்ட்ட பிலீவ் பண்றேன். ஆ தெரியலடா. அப்ப டு விண்டோ. ஆ தெரியல தெரியல. மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆல்ஸ் ஆஸ்க் மீ டு ஹெல்ப் யூ. மியூச்சுவல் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிருக்கானே நான். சரி. ஐ திங்க் ஐ வில் கிளைம் அப் தி ரூஃப். ரூஃப் மேல ஏறி கீழ டிராப் பண்றேங்கற சொல்றான். வென்டிலேஷன் ஷாஃப்ட்ல போடுறேங்கறான். ஓஹோ. என்ன தப்பி கேட்க வர தெய்வம் வந்துருச்சு. ஏறினேன் ஏறினேன் அப்படி தான் ஏறு ஏற்றேண்ணா. இந்த கால் போகுது பாருங்க. என் சிங்கம் வந்துட்டால என் சிங்கம் வந்துட்டா என்னை ஓப்பன் பண்ணிடுவான். Can you see it? Okay. I'll drop the key now. Yeah. Close enough. I'm sure you'll find a way to get it. Good luck. கரெக்டாக லைவில் உட்காரும் போது தான் கரெக்டாக ஃபோன் வரும். நம்ம லைவில் இருக்குன்னு யாருக்கும் மூக்கு வேத்தரிச்சு போல இருக்கு. ஆமாம் ஐயோ, வேற என்னமோ சொன்னானே. சாவியை போடுறேன்னா போட்டானா? ஆ போட்டான். ஏய் போட்டது போட்டேன். எப்பட்றா எடுப்பேன்? ஏதாவது இருக்க இங்கே வெளிச்சமாகவே இல்லை. வரும் கருவம்னு இருக்கு. இந்த வெளிச்சம் பத்தல. என்னது இது? ஏ பிரேக் ஆர்டினரி பிரேக். இட் கேன் பி ப்ராபபிலிட்டி யூஸ் டு பேஷ் சம்திங். பேஷ்னா ஸ்மாஷ்னா அடிக்கிறது. பேஷ்னா என்ன? இதை வச்சு இதை உடைக்கணுமா? செங்கல் மேலே கீழே ஜம்ப் இல்லை. ஒரு வாரம் அதை நிற்க வச்சு இப்படி ஏறிக்கணுமோ? என்னத்துக்கு பார்த்த போகுது? ஓ ஓகே ஓகே, இங்கே உடஞ்சிருக்கு. ஓ சூப்பர், வளையுது வளையுது வளையுது. நைஸ் 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 நைஸ். ஓகே கல் ஓகையா? ஓகே மெட்டல் ராட். ஏ லாங் மெட்டல் ராட் தட் இஸ் ஹூக்டு ஆன் ஒன் அண்ட். ஓ ஓகே ஓகே ஓகே. என்ன மண் அடிக்கிறாங்க? சோறு சமயம் ஆயிடுச்சோ? ஆட இது எப்படி எடுக்கிறது? இது இன்ஸ்பெக்ட் பண்ணுறதா? இது எப்படி ஹூக்கு அங்கே கரெக்டாக பொக்கிறது? இது எப்படி ஹூக் பண்ணுறது? அடங்க. அது கிட்ட வரைக்கும் வைக்க முடியுது. ஹூக் பண்ண முடியாத? ஹூக் பண்ண முடிஞ்சா பரவாயில்ல. ஹூக் பண்ண முடியலையே. இப்படி தான் வைக்கணும். ஊக்காவுடைய ராஜா இதுதானா? ஆடா எப்படி எடுக்கிறது?
எனக்கு பிடிச்சி இழுத்தா வருமா? ஓகே, லேசாக ஐட்டம் ப்ளேஸ் பண்ணிட்டேன். பிக் ஐட்டம், லெஃப்ட் மவுஸ் பட்டன். லெஃப்ட் மவுஸ் பட்டன் எடுத்துட்டா அப்புறம் திரும்பி எப்படி எப்படி ஹூக் பண்ணி எடுக்கிறது? ஆட்டம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கறது, இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே. என்னடா அது, இதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது? இது எப்படி ஹூக் பண்ணுறது? ரீச்னா தான், ரொம்ப ஹைட் தான் இருக்குது, இது ஹூக் ஆக மாட்டேங்குது. எப்படி ஹூக் பண்ணுறது? மாட்டேன் எடுக்கணுமா? இல்லை, இதில் ஒன்றும் எடுக்கிற மாதிரி எதுவும் இல்லை. வேறு எதாவது மிஸ் பண்ணுறனோ? ஏன் ஹூக்டு எடுக்க, அந்த ஹூக் எடுக்க முடியாது. கரெக்டாக போய் நிற்கலையா இல்லை என்ன கதை? கேனாட் ரீச் இட், ஐ கேனாட் ரீச் இட். அதான் ஹூக் இருக்கே, ஹூக்கில் இது பண்ணி எடுக்கலாமே, ஹூக் ஆக மாட்டேங்குது, புரியல. இப்போ இதையும் வேற திருப்பி வச்சுட்டோம் போல இருக்கே, எடுக்க முடியல. ஆ, ஓகே, வந்துடுச்சு. என்னடா அது, என்னடா அது, நமக்கு வந்த ஒரு சத்திய சோதனை. ஹிண்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆக்டிவ் ஹிண்ட் கவுண்ட். சரி, என்ன பண்ணணும்? அது புரியுது, ஓகே. சாவி தான் எடுக்கணும். அண்ணா வாங்கினேன் 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 வாங்கினேன். வெல்கம் வெல்கம் டு த ஸ்ட்ரீம்ண்ணே. இதுக்கு பேசாமல் நான் செல்லை உடச்சிட்டே போயிடுவேன். பாடா படுத்துது. ஆனால் என் ஃபஸ்ட்டு மிஷினே செய்ய முடியலண்ணா, இது கரெக்டாக ஹூக் ஆக மாட்டேங்குது. இது எப்படி, என்ன பண்ணால் ஹூக் ஆகும்னு புரியல. இதுதான் அவ்வளோ தூரம் போயிடுச்சு. அப்புறம் ஐ கேன் பி ரீச் அவுட், ஐ கேனாட் ரீச் இட். தப்பாக பண்ணுறேண்ணா அதையும். ஃபஸ்ட்டு மிஷின் அது, ஆமாண்ணே. ஸ்டோரி ஆரம்பிச்சு இப்போ தானே ஒன்றும் இல்லை. இந்த இப்போ இந்த ரூமில் இருக்கேன், மாட்டிகிட்ருக்கேன். இப்போ இந்த ரூம் மட்டும் வெளியே போகணும். சாவி இந்த பூட்டு பூட்டியிருக்கு, சாவி வெளியே இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு கம்பியை வளைச்சி எடுத்துட்டேன். இங்கேருந்த கம்பியை, இதுலேருந்து கம்பியை செங்கல் வச்சு அடித்து உடச்சி ஹூக் மாதிரி மாறிடுச்சு. இப்போ அது எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். இது வருவனாங்குது இங்கே பாருங்கள். இது இது வச்சு தான் பண்ணணும் போல இருக்குது. விஷயம்லாம் அப்படி தான் காட்டுது. ஹிண்ட்டு இதே மாதிரி தான் காட்டுது. இதுதான் உனக்கு பாசிபிள் வேகன்னு காட்டுங்க, பாசிபிள் வேணும் காட்டுது. அது இருட்டா இருக்கும், ஒன்றும் தெரியவும் மாட்டேங்குது வேற. இப்படியா?
அண்ட் ஐ கருப்பனுக்கு வந்த சோதனையை பார்த்தியாடா. அழுவுறாங்களே காலங்கத்தால. போங்கடா நான் செல்லுக்குள்ளேயே கிடக்கிறேன்டா அவங்க ஒய்யால. எதையோ மிஸ் பண்றேனா ஏதாவது? இது தெரியும்ல, இருட்டா இருக்கு, கருகும்னு கிடக்குது இங்கிட்டு, ஒன்றும் இல்லை. அப்புறம் எங்க போய் என்ன தடுக்க? இது ஹூக் ஆக மாட்டேங்குது, இது சாவி எடுக்க மாட்டேங்குது. அதுதான பிரச்சனை. சாவி எடுத்த அப்புறம் பிளேஸ் பண்ணது, பிளேஸ் பண்ணி இழுக்கிற மாதிரி ஆப்ஷன் எதுவும் இல்லையே. இதில் கிளிக் பண்ணி இழுத்தோம்னா இது செலக்ட் ஆகிட்டு இது பொஷன் மாறுது. இது டைரக்ஷன்ஸ் இப்போ இருக்கு. நான் ஆஃப்லைன்லேயே ஒரு டைம் இந்த இது மட்டும் ஆடி பார்த்தேன். ஆனால் ஆஃப்லைனில் கூட எடுக்க முடிஞ்சது, இப்போ ஏன் வரமாட்டேங்குது புரியல. ஆஃப்லைனில் இப்படி தான் எடுத்தேன், ஆனால் வரமாட்டேங்குது. பக் ஆகிடுச்சா? ரிட்டன் டு டெலிபோர்ட் ஆகிடுங்க. நான் திரும்பியும் கேமை ரீசெட் பண்ணுறேன். இருங்க, கேமை டக்குன்னு இன்னொரு டைம் ரீசெட் பண்ணிடுவோம். கைஸ், 10 பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ எனக்கு உதவிகரமாக இருக்கும். 2 லைக் தான் இருக்குது. 10 பேர் பார்க்குறீங்க, 8 லைக் போட்டுட்டு பாருங்கள். ஸோ இங்கே யாருங்க, ஆட்டோ பிரேக்கு 9 நிமிஷம் ஆனால் இது இப்போ ஆனதா என்னது இருக்கும். பக் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. கைஸ் அப்படியே அடுத்தது என்ன கேம் போடலாம் அப்படிங்கிறதுக்கான Q&A வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ஃபில் பண்ணிவிடுங்க. சப்போஸ் அதில் என்னால் ஏதாவது போட முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை நான் அடுத்த ஸ்ட்ரீமில் போடுறேன். ஸோ ஸ்டோரி கேம்ஸ் வந்து போடலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்காக சஜஷன்ஸ் கேட்குறேன். என் பிசி தாங்குற மாதிரி கொஞ்சம் பழைய கேமாக சொல்லுங்கள். அதை எதாவது தேடி கண்டுபிடிச்சு போட ட்ரை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பேயின்னு நினச்சேன், அப்புறம் தான் பேசுகிறத பார்த்தேன். பார்த்துட்டேன்டா, பார்த்துட்டேன் பங்காளி, பார்த்துட்ட பங்காளி. உன்னை பார்த்துட்டேங்கிறேன் ஒய்யால. தெரியல தெரியல. ஆ தெரியல ராஜா, தெரியல. பெசன் ப்ரோ, வாங்க வாங்க, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். மேலே வைக்கணும் ரெண்டே ப்ரோ. சாரி மானி ப்ரோ, அதுக்கு எதுக்கு ப்ரோ சாரி? மைக் இஷ்யூக்கெலாம் சாரியா? ஏன் ப்ரோ நீங்கள் வேறு மைக் இஷ்யூ ஆனதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ், அதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. I will drop a quick view first so we can see if it falls near you. Can you see it? Okay. I'll drop the key now. Yeah. Close enough. I'm sure you'll find a way to get it. Good luck. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு சின்ன மெயில் மட்டும் செக் பண்ணுறேன். கரெக்டாக இந்த மிஷின் வந்து தான் ஃபோன் வந்தது, கட் பண்ணேன் கொஞ்சம் இது சொன்னேன். திரும்பி இதே மாரி இது திரும்பி வருது, திரும்பி எங்கள் அப்பா அடிச்சு ஒன்று வேலை சொல்லிட்டார். ஒரே ஒன்று சரி, ஒரு மெயில் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் டக்குன்னு. ஒரே நிமிஷம் கைஸ், மெயில் மட்டும் பார்த்து வந்துடுறேன். இது என்ன கேம் ப்ரோ, புதுசாக இருக்குது, பார்த்ததே இல்லை. ஆ ப்ரோ, இது புதுசுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பழசு தான். 2022 வந்த ப்ரிசன் எஸ்கேப் மாதிரி. ஆக்சுவலாக இது ப்ரிசன்லேருந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு கேம் போல் இருக்குது. ஸோ கான்செப்ட் பார்த்தா நல்லா இருந்தது, கிராஃபிக்ஸும் நீட்டாக இருந்தது, ஒன்றும் குறை சொல்கிறோம் கிடையாது. நீட்டாகவே கேம் டிசைன் பண்ணுறது, அசெட்ஸ் எல்லாமே நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலி அது பிடிச்சிருந்தது ரொம்ப, பார்த்தோன்னே டக்குன்னு பிடிச்சிருந்தங்காட்டி. சரி, அது லைப்ரரியில் ஃப்ரீ தான் அது, ஆக்சுவலாக அது ஸ்ட்ரீமில் ஃப்ரீ தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள், நீங்களும் கூட தனியாக ஆஃப்லைனில் விளாண்டுட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் கேம், நல்லாயிருக்கும். ஸோ நல்லா தான் இருக்குது கேமு. ஹாரர்னு சொல்லிட முடியாது, எஸ்கேப் ஆகிற மாதிரி தான், கொஞ்சம் திகில்டாக இருக்குங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் ஹாரரானால் பேய் வரும் அப்படின்னு சொல்ல எதாச்சும் மென்ஷன் ஆகலை. ஸோ போய் பார்த்தா தான் தெரியும் பேய் வருமா இல்லை
என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் ப்ரோ. பார்ப்போம், பேய் வருதான்னு பார்ப்போம். இன்னும் ஒரு சில கேம்ஸ், 6 கேம்ஸ் தான் போடலான்னா அதுக்கும் இருக்குது, என்கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. லேபர்தேன் இருக்குது, ஃபேஸ்மோஃபோபியா இருக்குது, டெவோர் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இது லேபர்தேனில் ஆஃப்லைனில் முடிச்சிருக்கோம், நாங்கள் ஸ்டோரி முடிச்சிருக்கோம். இப்போ அப்டேட் இருக்குது, அப்டேட் ஆயிடுச்சு. அப்டேட் விளாட்றதுக்கு ஆள் இல்லை, இல்லைன்னா கூட திரும்பி பஸ்லேருந்து போட்டால் கூட லைவ் போடலாம். அது சூப்பர் கேம் ஆக்சுவல் லேபர்தேன்லாம், அது ரொம்ப பிடிச்ச கேம் ஆக்சுவலாக எனக்கு. ஸோ அது ஒரு நல்ல கேம். ஒரு ஒரே நிமிஷம் கைஸ் இருங்க, நான் ஒரே ஒரு மெயில் மட்டும் செக் பண்ணி தந்துடுறேன் டக்குன்னு. கைஸ் அப்படியே பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அப்போதான் நான் போடும் மறுத்தது. ஸோ என்னது இது, ஆச்சரியத்து மேல் ஆச்சரியம், 17 லைக்கா. கண்ணு முடித்தவர்களுக்கு 17 லைக் வந்து நிற்குது, என்ன கதை அது புரியலையே. பட் நல்ல விஷயந்தான். இருங்க கைஸ், நானும் எவ்வளவோ ஃப்ரீ பண்ணிட்டு தான் ஆக்சுவலாக லைவ் போடுவேன். ஆனால் இடையில பூந்து கவுசிக்கு மாதிரி ஏதோ வேலை சொல்லிடுவாங்க டக்குன்னு வீட்டில், அதனால் இருங்க வந்துடுறேன். ஓப்பன் ஆகு, ஓப்பன் ஆகு. ஆ சண்டே அடிச்சு வா, அவ்வளோதான் கைஸ், தான் வந்துட்டே இருங்க. சாரி சாரி சாரி. அம்மா ஓகே ப்ரோ, மேலே வைக்க சொன்னீங்க கரெக்டு தானே? இருங்க, மேலே தான், மேலே தான் ப்ரோ வச்சேன், நான் மேலே தான் வைக்கிறேன் ஆக்சுவலாக. அந்த கம்பியை ஹூக் சைடு தான் மேலே வைக்கிறேன். பட் அப்படி இருந்துமே அது வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகலையே, இல்லை எனக்கு ப்ளேஸ் பண்ணலையா ப்ளேஸ் ஆகலையான்னு தெரில. இங்கே பாருங்க, கரெக்டாக சாவி மேலே தான் ஹூக் வச்சுருக்கேன். சாவி இல்லை, அந்த ஹூக் இந்த இதுக்கிட்ட வைக்கணுமா? அப்படி எல்லாம் வச்சு பார்த்துட்டேன் ப்ரோ. இப்போ பாருங்க, எனக்கு ஆஃப்லைனில் எப்படி வச்சேன்னு வேறு ஞாபகம், நான் சும்மா இது மட்டும் தான் விளாண்டேன். ஓப்பன் பண்ணி பக்கத்து ரூம் வரைக்கும் போனேன், அது வரைக்கும் தான் ப்ளே பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு எப்படின்னு ஞாபகம் இல்லை வேறு. இதன் ப்ளேஸ் பண்ணால் வருமா? ஏன்னா ரீச்சுன்னு தான் வருது. சாவிக்குன்னு ஒரு இது இருக்குது, அந்த ஹோல்ட்டை வச்சாலும் வர மாட்டேங்குது. இங்கேதாவது எதாவது பண்ண முடியுமா? இல்லையே ப்ரோ, இங்கே எதுவும் வைக்க முடியல. இது கரெக்டாக அந்த ஹூக்கில் போய் ஜாயிண்ட் ஆகலையில, சாவியோட ஹோல்ட் வைக்கணுமா? ஏன் ப்ரோ இவ்வளோ இது இவ்வளோ தெளிவு வச்சா தான் வருமா என்ன? அப்படிலாம் கிடையாது. இதை திருப்பி கீழே வைக்கணுமா? இல்லை இது இப்படி எப்படி வச்சு எப்படி எடுக்கிறது? இது புடியே இந்த பக்கம்தான். இது இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு இப்படி பிடிச்சி இழுத்தா வர மாதிரி இந்த மாதிரி வச்சா பரவாயில்ல, வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இது எப்படி மேலே வைக்க சொன்னீங்க? மேலே வச்சுக்கிறேன். இப்படியா? ஏ போட்டது போட்டா, சாவியை கொஞ்சம் கேட்டுக்கிட்டு தான் போடுறது. வர மாட்டேங்குதே ப்ரோ. தப்பாக பண்ணுறேண்ணா, ஏதாவது மிஸ் பண்ணுறேண்ணா? இந்த பக்கம் கீது வச்சு பண்ணுவா? எந்த பக்கம் வச்ச கதை இதே தெரியல. சரி ப்ரோ, வர மாட்டேங்குதே. ஏதோ மிஸ்டேக் பண்ணுறேண்ணா ப்ரோ. ஏன் பிரசன்ட் ப்ரோ, சாவி மேலே வைக்க சொன்னீங்க. Mm-hmm.
ஸ்டார்டிங்கே இப்படி இவ்வளோ தடுமாறுதா இருக்கு. இல்லையே ரீச் ஆகலையே, ஒரு நிமிஷம் இருக்கேன். ஆனால் கேம் ஸ்டார்டிங்லேயே டியூட்டோரியல் பார்க்குற அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கா என்ன இது? ம் சரி, அந்த கடற்கரை நான் பண்ணுற மாதிரி தான் இப்போ பண்ணுறான். இருங்க, அதை அவன் ரைட் கிளிக் பண்ணுறான். ஆக்சுவலாக இதுக்கு சம்மந்தமெல்லாம் ரைட் கிளிக் பண்ணணும். இது வந்து பிளேஸ் பண்ணக்கூடாது போல இருக்கு. எனக்கு புரியல, ஒரு நிமிஷம். ஐயோ, என்ன பண்ணுறான் எக்ஸாக்டாக எனக்கு புரியல. அது ஏதோ கிளிக் பண்ணுறான், இந்த பக்கம் ட்ராக் பண்ணுறான். சரி, அந்த ஹூக் எடுத்துட்டான், அதில் வச்சுட்டு அந்த பாயிண்ட்டை இது பண்ணுறான். இப்படி வைக்கிறான், எக்ஸாக்டாக இப்படி தான் வைக்கிறான். ஐ கேனாட் ரீச்ன்னு வருது. ஐயோ கொடுமை. அது கையில் மட்டும் இருந்தால் போதும், அந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் வந்திருக்கும் போல இருக்கு. ஸோ இது தெரியாமல் போச்சே, இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை மறந்த கொண்டைய மறந்துட்டனே. ஹாய், இட்ஸ் மீ தேல் பத்திரிச்சிங்க. அண்ணே வணக்கண்ணே, வணக்கண்ணே, வாங்கண்ணே, வாங்கண்ணே. அண்ணே மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கண்ணே. ஐயோ, இது இந்த ஃபஸ்ட்டு மிஷின் இன்னும் கதவே திறக்கல, அதுக்குள்ளே இவ்வளோ படாத போல படுத்திருச்சுண்ணே இது. ஷோ பா, இதுக்கே எனக்கு மண்டை காஞ்சி போச்சு. எங்க இங்கே ஒருத்தர் தானே? ஓகே, சாரி, பக்கத்து செல்லு. ஓகே, லேடர். ஓகே, லேடர் இருக்கட்டும். டூல் பாக்ஸ் இருக்கு. என்ன இது? பியர் டூல், ஏ ஸ்மால் டூல் வித் அ ட்ரையாங்கிள் ஹெட்டு. இட் கேன் பி ப்ராபபிலிட்டி டு யூஸ் டு ஓப்பன் சம்திங். ஓ, முக்கோணம் வச்சு ஏதோ கீ மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அது. சரி, இங்கே கிடக்கட்டும். ஒரு லேடர் இருக்குது. என்னென்ன பொருள் இருக்குது பார்ப்போம். வேறு ஏதாவது இருக்கானு இதில்? ஒன்றும் இல்லை. பாத்ரூம் இது, பைப்பு. இங்கிட்ட ஒன்றும் இல்லையே. இதில் ஏறி பார்த்தா தெரியுமா என்ன? இதுக்கு இது செட் ஆகாது, இதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. லாக்டா இருக்கு. லத்தி, தொப்பி, என்னது இது? ஃபயர் எக்ஸ்டென்ஷன். இது ஓகே, இதுதான் அந்த
பாஸ்வேர்ட் வேணும் போல இருக்கு இதுக்கு. சம்திங் இது என்ன பல்பு மாதிரி இருக்கு. ஓகே இதுக்கு ஒரு பேட்டர்ன் வேணும், இதுக்கு ஒரு 6 டிஜிட் பேட்டர்ன் மாதிரி ஏதோ சம்திங் வேணும் வெளியே போகிறதுக்கு. வந்து செட் போய் பார்ப்போம். இங்கே ஒரு இது இருக்கே மேலே. ஏர் ரூம்ல அந்த மாதிரி கிடையாது. இது டைட் ஷாட் வித் பீஸ் ஆஃப் ரோப். ஓகே இது கட் பண்ணுறதுக்கு எனக்கு எதாவது வேணும். ஓகே கமான் கைஸ் லெட்ஸ் கோ ஃபார் 25 லேக்ஸ். ஆமாண்ணே லெட்ஸ் கோ ஃபார் 25 லேக்ஸ்ண்ணே. எனக்கு அந்த ஒரு கடைசி அதை எடுத்து கையில் எடுத்துக்கலாம். தேவைப்படும் அதுக்கு ஓப்பன் பண்ணுறது பார்ப்போம். எம்ப்ளாய் ஆஃப் த மந்த். நாலு பேர் ஒரே மாதிரி மூஞ்சிருக்கு என்ன கதை? சிகரெட்டு டொபாக்கோ பழைய காலத்து 90ஸில் இருக்க டிசைன்ஸ் மாதிரி இருக்குது. கேம் ஆக்சுவலாக 90ஸில் நடக்கிற மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஸோ கரண்ட்லி நியர்பை வேர்ல்டு வார் நடக்கிற மாதிரி இதை வச்சுருப்பாங்க போல இருக்குது கதைப்படி. இதுக்கு ஒரு 5 டிஜிட் கோடு வேணும் எனக்கு. இதுக்கு ஒரு 5 டிஜிட் கோடு. ஹார்டின் லாக்கரு ஜாக்சன் லாக்கர். ஜாக்சன் லாக்கருக்குமே எனக்கு வந்து 6 டிஜிட்டில் ஒரு நம்பர் வேணும். நாலு பேருக்கும் பேய் அப்பாவோ அண்ணே ஏனே ஐ மணி அடிச்சாங்க சோறு போகிறாங்க சோறு போகிறாங்க. இது என்ன ஓ ஜாக்சன் எம் ஜாக்சன். ஓஹோ இந்த ஸ்கூலில் பெரிய இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஜாக்சன் எம் ஜாக்சன். ட்ரெஸ் இருக்குது பூட் இருக்குது. ஏதோ பூட்ஸா அது எங்கே கண்ணே தெரில. ஏ பிரைட்னஸ் அது இது ஏற்றுறதுக்கு ஆப்ஷன் இல்லையா அண்ணா? விஷிங்க் இருக்குது. சவுண்ட் செட்டிங்கு கேம் லுக் சென்சிட்டிவிட்டி இது கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இருட்டு தான் போல இருக்குது. இருட்டில் தான் ஆனும். இதில் ஒன்றும் பெருசாக இல்லையே. ஓகே ஜாக்சன் ஒன்றும் இல்லை. ஸ்டெர்லின் ஏதோ இருக்கே நான் போட்டிருக்கான். ஸ்டாப் இன்ஸ்பெக்டிங். ஓ ஜூம் பண்ண முடியுமா? ஹேண்ட்ஸ் யூ ஷுட் நோ பை நவு ஷுட் செக்யூர் யுவர் லாக்கர் த ஸ்டாண்டர்ட் இஷ்யூஸ் பேட் லாக். ஓகே கரண்ட்லி யூஸ் அன்லெஸ் யூ வாண்ட் டு ஃபார்மல் ரிப்ளேஸன் டேக் சம் எக்ஸ்ட்ரா பேட் லாக்ஸ் ஃப்ரம் த ஸ்டோரேஜ் கிட்டிட்டு. எம்ப்ளாய் ஐடி அந்த இன்ஸ்பெக்டர் கேப்டன் ஜாக்சன் தந்து லெட்டர் எங்கேருந்து வந்திருக்கு? போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிளாண்டான் டிஸ்ட்ரிக். ஓகே இது இப்போதைக்கு எனக்கு வேண்டாம். இதெல்லாம் பேட்டர்ன் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இதனால் இந்த நாலு இதையும் இதில் வைக்கணுமா? நான் பட்டனா? ஓ நவருது. ஓகே ஓகே இதை வச்சு நான் ஓகே இதை வச்சு நான் இதை இதை வந்து உள்ளே வைக்கணும். இருங்க எனக்கு இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக எடுப்போம் வெளியே எடுப்போம். சாரி மேலே இங்கே. ஓ சாரி ஓகே இது ரெண்டு ப்ராப்பராக வந்துருச்சா? அப்போது இது ரெண்டு இங்கே எடுப்போம் மேலே. இப்போ எனக்கு இதை கொண்டு வரணுமே என்ன பண்ணுறது? எப்படி கொண்டு வருது இதை? இது ரெண்டும் ஓகே. இப்போ இதை வந்து என்னால் இங்கே நிறுத்த முடியாது. இப்போ இதை என்னால் இங்கே நிறுத்த முடிஞ்சதுன்னா இப்போ இதை நான் கொண்டு இங்கே ஏற்றிடுவேன். ஸோ ஆனால் இதை இங்கே கொண்டு நிறுத்தணும். இதுக்கு என்ன வழி பண்ணலாம்? சரி
இதை எப்படியாவது கொண்டு வர முடியுமான்னு பார்ப்போம். இல்லை, நான் இதை கீழே இறக்கிட்டு லாக் ஓபன் ஆயிடுச்சு. கைஸ் பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஸ்டெர்லினோட லாக்கர் ஓப்பன் செய்து விட்டாச்சு. என்னது இது, வருது இல்லையாண்ணே? அட கருமி, ஒரு ஜட்டி சக்ஸுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட அட கொடுமை. இங்கே என்னமா இருக்கு? ஹான்ஸ்டர்லின் பெர்லி ஸ்ட்ரீட் 15 போஸ்ட் 1 மார்க். டேம் சொல்லி நயமாக்கலாம். கரண்ட்டு குவாலிஃபை ஃபார் த ரைசிங் ஃபாஸ்ட் கரண்ட்லி பே கிரேட் 2 ஃபார் யூ. அவன் கேட்ட சம்பளம் அவனுக்கு கிடைக்கலையாமா? ஸோ அடங்க வந்துச்சு. சீனியர் செக்மெண்ட் அண்ட் திஸ் பே கிரேட் 3 சின்ஸ் த ப்ரொமோஷன் ரெக்வஸ்ட் அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸா? 10 வருஷம் வேலை செஞ்சால் தான் அந்த ப்ரொமோஷன் இது பண்ணுவாங்க போல இருக்கு. ப்ரொமோஷன் ரெக்வஸ்ட்டே இது பண்ணுவாங்க போல இருக்கு. அது எனக்கு ரொம்ப தூரம் இருக்குது. இன்னும் நான் 10 வருஷம் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் போட்டிருக்கான். சார், கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் த டாபிக் ப்ளீஸ் செக் த ஆஃபீஸர்ஸ் ரெட்வுட் பிஃபோர் கன்ஸ்ட்ரக்டிங் மீ. ஏதாவது சந்தேகம்னா ஆஃபீஸரோட இதை ட்ராவை பார்க்க சொல்கிறோம். என்ன இருக்கு? ஓகே ஓகே, இதில் என்னது? ஒன்றும் இல்லை. இது இதுவும் ஒன்றும் இல்லை. பார்த்தி எம்பிட்டு பாக்ஸு ரெக்வஸ்ட் ஃபார்ம் மிஸ்டர் ஜாக்சன். ஓ, இதை இதுதான் இது போல இருக்கு. ஓகே, இவனுக்கு இட் குட் பி அப்பியரன்ஸ் இஃப் குட் ஷுட் ஐ ஹேவ் டிக்கெட் நெக்ஸ்ட் வீக் ஆஃப் ஸோ தட் ஐ கேன் கோ அண்ட் என்ஜாய் த எல்பக் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல். ஓ, லீவுக்கான ரெக்வஸ்ட் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை. இல்லை, ஒன்றும் இல்லை. கேரக்டர் நவருது அப்படியே. இப்போ பிளாக் சம்திங் அந்த டோர். இது ஒன்றும் இல்லை, இது எதுவும் கட் பண்ண முடியாது. என்னது இது? வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் சிட்டி ஹாலு. ஓ ஓகே ஓகே, இது மேப்பு ஹாஸ்பிட்டலு. இதெல்லாம் பெரிய பெரிய கேமா என்ன? ஓ சாரி, அடிக்கடி எஸ்கேப் படுத்துடுறேன். இங்கே தான் இருக்கே. 3 days off, I can go on visit my 6 for... அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி லீவ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ அது வந்து இன்னும் லாக்கில் இருக்குது. இதுக்கு என்ன வேணும்? இதுக்கு ஒரு சாவி வேணும். இது ஒன்றும் இல்லை. ஹேண்ட் கப்ஸ் இருக்குது. வேஸ்ட்டு வேஸ்ட்டு இந்த சென்ஸ் ஒன்றும் இல்லை, எடுக்க முடியல. ஃபோனு ஹேண்ட் கப்ஃபு இங்கே தான் இருக்கே. ஓகே, சிகாரு. என்னது இது? இது கிழிச்சு போட்ட மாதிரி இருக்குது.
வேஸ்ட்டு டஸ்ட்பின் பக்கத்தில் டஸ்ட்பின்னா ஒன்று யூஸ் பண்ணிட்ருக்கான். ஆ ஒன்றும் இல்லை. ஃபேனு பாட்டிலு மணி 5:45. என்னது லாக்கரா? ஓகே, இதுக்கு எனக்கு ஒரு பேட்டர்ன் வேணும். எத்தனை அடையங்கப்பா வந்துட்டே இருக்கு. இப்படி இப்படி ஜூம் பண்ணி தான் படிக்கணுமா? ஓகே, வேற ஏதாவது வேற ஏதாவது இங்கே எதுவும் ஒன்று காட்டுங்க. என்ன இது? இன்சர்ட் ஷார்ட். ஒன்றாவில் என்னாச்சு? அது போட்டு ஓப்பன் ஆச்சு. இன்சர்ட் கொடுத்தேன், ஷார்ட் கொடுத்தேன், அது போட்டு ஓப்பன் ஆகுது. மூணா டைம் பில் அடிக்கிறான். இதில் என்ன வைக்கணும்? இது என்ன மிஷினே புரியல. என்ன மிஷின் இது ஆக்சுவலாக? இதுக்கு ஏதாவது வேணும். ரேடியோ, மேக்னிஃபைங் கிளாஸு, இந்த வேஸ்ட்டு கட்டை கட்டை இருக்குது வேஸ்ட்டு. ஓகே, காம்பஸ். ஓகே, ஓப்பன் க்ளோஸ். ஒரு ஒரு காம்பஸ். ஓகே, வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ எங்கே போகணும்? இப்போ இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, வேற எங்க போறது? எதுவும் கிடைச்ச மாதிரியும் தெரியலையே. இன்ட்ரூஸ் பண்ணுவோம். இதுவே சம்திங் டு பி சம் டு பி சம் கைண்ட் ஆஃப் ஷார்ட்டிங் மிஷின். ப்ராப்ளம் நீட் அ மேனுவல் அண்டு ஸ்டாக் ஆஃப் டேட்டா ஷீட் பிஃபோர் யூ கேன் எனி திங் வித் தென் ஸ்டாக் ஆஃப் ஷீட்டா. இப்போ இந்த இடத்துல என்ன வைக்கணும்? இப்போ எதை ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க புரியலையே. இந்த ஷீட் சைடு வைக்க முடியுமா?
இதுக்கு நம்ம சாவி வேணும், மேலே ரோப் கட் பண்ணுறதுக்கு எதாவது வேணும், டோர் லாக்கு, ஹிண்ட்டு இதை தான் காட்டுது. The device seemed to be some kind of sorting machine. I probably need a manual and stack of data sheet before I can do anything with it. Stack of data sheet. Stack of data sheet. Data sheet. ஏதாவது பார்த்தோம். Request form. Stack of data sheet. கெட்டிலும் அதான் இருக்கு. மேக்னிஃப் எடுக்க முடியல. ஆமா ஸ்டாக் ஆஃப் டேட்டா ஷீட். இதுக்கு இதுக்கு என்ன சொன்ன அதுல இதுல வந்து ஏல இருந்து ஜி வரைக்கும் இருக்கு, ஜீரோல இருந்து ஃபைவ் வரைக்கும் இருக்கு. இதுக்கு என்ன சம்பந்தம் புரியலையே. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? சி வாட் கேன் ஐ டூ? இப்போ என்ன பண்ணுறது? ஸ்டாக் ஆஃப் டேட். ஆனால் இது இது எப்படி, இதை என்ன என்ன சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணுறது? அது திறக்க மட்டும் சரிதான், ஆனால் இதில் என்னென்னு வைக்கிறது? இது எதுவும் பக்கத்துலேயும் போய் பார்க்க முடியல. வேற இதில் ஏதோ ஒரு பண்டல் மாதிரி ஏதோ வைக்கணும் போல இருக்கு. வேற ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறோம். பெயிண்ட் ப்ரஷ் இது இது ஒரு லாக்கர். இதுக்கும் ஏதாவது வேணுமே. இது ரெண்டு நேமே இல்லை. ஆன்கோயிங் கேஸ், ஆன்கோயிங் கேஸ். ஆன்கோயிங் கேஸில் தான் ஒன்றுமே இல்லையே. பண்டில் ஏதோ உட்டன் மாதிரி வச்சு வச்சுருக்காங்க, ஒன்றும் இல்லை.
Ouch. மேலே ஏதோ கேஜ் இருக்கு. ஆட ஒரு நிமிஷம், திருப்பி எங்க அந்த அது பார்க்கறது மாதிரி தான் இருக்கு இல்லையா? இதுக்கு சம்பந்தமே இல்லை போல இருக்கேன். புடிபடலையே. என்னாச்சு, ஒண்ணுமே புடிபட மாட்டேங்குதே. இதை பார்ப்போம், இதில் ஏதாவது தேர்மானம். இதுக்கு ஏதாவது தேவையா? இல்லை ஓகே கேஸ், நான் வந்து லைவ் இதோட முடிச்சுக்கிறேன். இதில் எனக்கு வந்து ரொம்ப பெரிய குழப்பம், இதுக்கு மேலே இது எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு எனக்கு புரியலை. ஸோ இங்கே ஒன்று காட்டுது, இங்கிட்டலாம் கொஞ்சம் காட்டுது, இங்கேயும் காட்டுது. ஓகே, சாவி எடுக்க முடியுது. ஓகே ஓகே, இந்த இடத்துல என்ன செல்கி, இந்த இடத்துல தான் காட்டுச்சு. அப்போ அது திறக்க முடியுமா ஆக்சுவலாக அப்போ? இல்லை,
நம்பர் திறக்க முடியுமா? இது என்ன பேட்டர்னு என்ன இதுன்னு தெரியல, அப்படியே இதோடய அப்படி நிற்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நம்ம இங்கே இருக்க இன்னும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை இங்கே ஒன்று காட்டுது, இங்கே என்னமோ காட்டுது, இங்கே ஏதோ ஹிண்ட் காட்டுது. மேலே இந்த ரூமு, இங்கே இது இந்த சாவி, இங்கே சாவி, எங்க சாவி, எங்க இதுக்கெல்லாம் போட்டோம்னா செல்கி. ஆக்சுவலாக செல்கிக்கு லாக்கருக்கு வித்தியாசம் இருக்குது, பட் இது ஒர்க்கும் ஆகாது. இங்கே தான் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வெறும் சட்டை தான் இருக்குது. என்னவா இருக்கும்? ஏய் டைம் ஓடுதாண்ணா, இப்போ மணி 5:01. ரியல் டைம் ஓடுதுங்க. அடோ நல்லா பண்ணியிருக்கானுங்க, ரியல் டைம் ஓடுது. ஆக்சுவலாக நானும் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அப்போ அப்போ பார்த்தது வந்து 4:49:45 அப்போ பார்த்தது. ஸோ இப்போ தான் மணி 5:01 ஆகுது. நான் அப்போ தான் தப்பாக டைம் சொல்லியிருக்கேன். அப்போ வேறு ரியல் டைம் ஓடுது. பரவாயில்ல, நல்லா டிசைன் இருக்குங்க. நைஸ், இங்க ஒரு நைஃப் இருக்கு. ஸோ ஓகே, இது ஒரு நைஃப். இதை வச்சு ரோப் ரோப் கட் பண்ணலாம்ல. ஒரு நிமிஷம், அப்போ இதை வச்சுட்டு நான் அதை எடுத்துவேன். ஓகே, கத்தி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஓ இது என்னது, தொடக்கிறது. ஸ்டாஃப் என்னது, லாக்டா. எவிடன்ஸ் கண்டெய்னர் 15 என்ன இருக்கு அப்படி? எவிடன்ஸ் கண்டெய்னர் 15ல இதுக்கு எதாவது இப்போ பேட்டன் என்ன நவருது? ஓகே, இல்லை ஓகே, இது எதோ பேட்டன். 1 2 1 1 2 1 2 3 3.
இல்லை தப்பு. 1 2 1 2 3 3 1, இல்லை தப்பு. 1 2 1 2 3 3, இன்னும் எவ்வளோ இருக்குது பேலன்ஸு? இன்னும் இந்த 2 1 தான் இருக்குது. 1 தப்பு. இது ஏதோ கோட் சீக்வன்ஸ் கோட் ஆக்சுவலாக. 1 2 1 2 3 3. ஓகே, அதுக்குள்ளே இருக்கிற நம்பரை கரெக்டாக இது பண்ணணும் போல இருக்கு. அப்போ அப்படி வேணா 3 1 1 2 1. மாட்டிக்கிட்டேன். ஓகே ஓகே, இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, இது பேட்டர்ன் புரிஞ்சிச்சு. 3 1 2 1. ஓகே ஓகே, எத்தனை நம்பர் ப்ரெஸ் பண்ணுறோமோ அத்தனை டைம் டயல் சுற்றுது அந்த பக்கம். 2 இப்போ 1 சுற்றுனா எனக்கு இங்கே வராது, நான் இங்கே நின்றுட்டனே. ஓகே, இப்போ புரிஞ்சு, இது இப்போ புரிஞ்சு, கேம் புரிஞ்சுது, கேம் புரிஞ்சு. இந்த 3 மூணு தடவை சுற்றிடுச்சு, இங்கே வந்துடுச்சு. ஸோ நான் 1 சுற்றுறேன், இங்கே இருக்க 2 எடுத்துக்கிறேன், திரும்பி 1 சுற்றுறேன். இதுலேருந்து 3னா 1 2 3, இங்கே ஒரு 2 கிடைக்கும். 2 கிடைச்சா நான் ரிட்டர்ன் சுற்றிட்டு வர முடியாது. 1 கொடுத்தனா இங்கே, 3 கொடுத்தனா 1 2 3 இங்கே நிற்கும், 1 கிடைக்கும். அப்பயே ரொட்டேஷன் வராது. 3 2 கொடுத்துட்டேன். ஏய், 1 கொடுத்த 1 ரிவர்ஸ் ஆயிடுச்சா என்ன? ஓகே, 3 1. இல்லை இல்லை, ஏதோ தப்பு. ரொட்டேஷன் வந்து சரி, 3 ஆரம்பிக்கிறேன். தப்பு, 3. இந்த 2 இதுக்குள்ளே இருக்கிறது தான் கொடுக்கணும். 1 1 2 கொடுத்தனா எப்படி சுத்தம்? ஓ, இதோட முடிவு, அதாவது இந்த இந்த கோட்டுக்கு அதுக்கப்புறம் இருக்க 2, அந்த கணக்கு. அப்போ அது கரெக்டான டிஜிட் நம்பர் தெரிஞ்சாம்பது ஒழுங்காக சுத்தம் வேறு. கரெக்டு. இப்போ 1 2 1 3 1, இங்கே ஒரு 3 இருக்கு. அவ்வளோ க்ளோஸ் வரா, நம்ம ஜெயிக்க முடியல. 1 3 1 2 3 2. தப்பு 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 தப்பு, கோடு தப்பு, கோடு தப்பு. எக்ஸாக்டாக இதுக்கு வந்து எக்ஸாக்ட் நம்பர் இருந்தால் மட்டும்தான் இது போகும் போல இருக்கு. ஸோ கைஸ், பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தப்பு. 1 இப்போ 3 கொடுத்தனா 2 1 போயிடும். ஸோ எனக்கு ஒரு சர்க்கிள் வருது, இன்னொரு சர்க்கிள் வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக ஒரு பாதி, ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்குள்ளே இதை முடிக்க முடியுமான்னு எனக்கு சந்தேகம். எப்படி அப்புறம் அப்படி எடுத்துருப்பாங்க, கேம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2 1, இங்கேருந்து 1 கொடுக்க முடியாது, 3 தான். இப்போ இங்கேருந்து 3. ஓகே ஓகே, நம்பரை பிடிச்சிட்டேன், நம்பரை பிடிச்ச. ஓகே, இல்லை புரியல, என் பேருக்கு ரொம்ப. ஓ சரி, ஜாக்சனோட சாவி. ஏய், ஓகே, இது வேற மாதிரி இருக்கே. உள்ள சிகார் வச்சுருக்கான், சரி வேஸ்ட்டு. சிகார், சிகரெட்டை வச்சுருந்தான்றது. ஜாக்சன் ஜாக்சன் ஜாக்சன், சரி. ஆமாம், கேஸ் தானே போட்டிருந்தது. எவிடன்ஸ் கண்டெய்னருக்கு சிகரெட்டுக்கு என்ன சம்மந்தம்? சிகரெட்டு சாவிக்கு, சாவி கூட ஓகேன்னு சொல்லலாம், பட் சிகரெட்டுக்கு என்ன சம்மந்தம் வேணும்ல? டொபாக்கோ கத்தியை நான் மேலே வைக்கிறேன், மறந்து கீதை வச்சிருவேன், மறந்து கீதை தொலைச்சிருவோம். சரி, இப்போ சாவி இங்கே வச்சேன்னா ஓகே.
ஓகே, இந்த அடைச்ச ரூம் தான் இங்கே வந்துட்டோமா. இப்போ ஜாக்சனோட இதுக்கு எனக்கு ஒரு சாவி கிடச்சிருக்கு. ஜாக்சன், சால் ஜாக்சன், சால் ஜாக்சன்னா இங்கே ஒரு டேபிள் இருந்தது அதுவா? ஆமாம், இது என்ன இருக்கு? ஒரு மேக்னிஃபைங் இருக்கு, அது ஒன்றும் இல்லை, தேவைப்படாது நினைக்கிறேன். சால் ஜாக்சன் எம்ப்ளாய் ஐடி 10987 மேல் 10 10 1890 1890 நடக்கிற கதை. அடேங்க அப்பா, ஸ்கின் டோன், வேல், மேரீடு, போலீஸ் கேப்டன், 28 வருஷம் எம்ப்ளாய்டாக இருந்திருக்காங்க, 2800 MK இயர். ஓகே, எஜுகேஷன் சிஎல் போலீஸ் அகாடமி 1915, டிப்ளமா ஆஃப் சிஓபிஎஃப் 1940, கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ஒன்றும் இல்லை, டேட்டா பஞ்ச் கார்ட், அண்ட் எம்ப்ளாயி டேட்டா பஞ்ச் கார்ட் கண்டென் சால் ஜாக்சன் இன்ஃபர்மேஷன். ஓ, இதுதான் அந்த டேட்டா. ஓகே ஓகே, கிடைத்தது கிடைத்தது கிடைத்தது. இப்போ இது எப்படி நான் வைக்கிறேன், இது எப்படி வைக்கிறது இப்போ? இங்கே இதுதான் டேட்டா இல்லையா? இதுக்குள்ள அப்படி வைக்கிறதா? கேஸ் 4 பேர் பார்க்குறீங்க, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இதுதான் கார்டு கரெக்டு. இதை எங்கே நான் ப்ளேஸ் பண்ணுவேன்? தப்பாக ஏதாவது பண்ணிட்டேனா? என்ன தப்பு பண்ணுறேன்? சரி, லாட் எடுத்துறேன், இன்சர்ட்டை மாற்றிட்டு வருவேன். மிஷின் ஆன்ல இருந்திருக்கும் போல இருக்கு. ஓ, இன்சர்ட்னு கொடுத்தா உள்ளே போகுது ஆக்சுவலாக அந்த இது. அப்போ இதில் தான் நான் வைக்கணும் இந்த சீட்டை, ஆனால் வைக்க முடியல, இதில் அதில் காட்ட மாட்டேங்குது. பஞ்ச் கார்டு மிஷினில் காட்டலையே. ஆ, இப்படி வைக்கணுமா? ஓகே, திருப்பிட்டேன். ஏன் இது ஒரு மாதிரி இடித்த மாதிரியே இருக்குது? இதை ரிமூவ் பண்ண முடியாதான்? ஒரு மாதிரி தொப்பை அடித்த மாதிரி, ரொம்ப தூரமாகவே நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஸோ இது திரும்பி இருக்கு. ஆ, இது எப்படி வைக்கிறது? ஆக்சுவலாக இந்த க்ளூ தேடுறதோட இதில் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுல தான் பெரிய தலைவலியே இருக்கும் போல இருக்கு. எக்ஸாக்டாக அது எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு தான் தெரியலையே. இதெல்லாம் ட்ரேனை வைக்க முடியுமா? மேலே தான் வைக்கணும், பட் ஆனால் மேலே வைக்க பேடில் வச்சு வைக்கணுமா? இல்லை ஏதாவது பேடு பேட் ஆர் சம்திங்கில் வச்சு வைக்கணுமா? அப்படியே இருந்தாலும் பேடுக்கு எங்கே போவேன்? பேடு ஆர் சம்திங் எல்ஸ். இதுவா டைப்ரைட்டர் மிஷின்? இது எதுவும் இல்லை, கிடச்சிருச்சு. பட் ஆனால் இப்போது அது எப்படி வைக்கிறது அதுக்குள்ளே?
ஹவுன்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரியான. ஓகே கைஸ், நான் லைவ் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இது இதுக்கு மேலே இது எப்படி போகிறதுன்னு தெரில. ஸோ இதோட நான் வந்து இதை சேவ் பண்ணிவிட்டு, ஸோ மீண்டும் அடுத்த லைவில் சந்திக்கும் வரை அப்படின்னு வர வர டிவியில் பேசுகிற மாதிரி பேசிட்டு சுற்றுறணும்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னு புரியல, பேசுகிறதுக்கு டிவியில் பேசிட்டு டிவியில் பேசுவாங்களா, ஸோ அவங்க ஸ்லாங் வருதோ இல்லை அவங்க ஸ்லாங் நான் எடுத்து பேசணும்னு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. சேவ் அண்ட் பெட். ஸோ இது வரைக்கும் சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு என்னென்ன ஒரு ஒரு அன்னோன் ஆப்ஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ லேடர் இருக்குது, ஒரு நைஃப் இருக்குது, ஒரு சாவி இருந்தால் அதை ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு சில லாக்கர்ஸ் இருக்குது, அந்த லாக்கர்ஸ்க்கு வந்து கீ இல்லை. அந்த இன்னொரு சில இன்னொரு பெரிய பாக்ஸுக்கு பேட்டர்ன் வேணும், இன்னொரு டோருக்கு ஒரு பேட்டர்ன் வேணும். ஸோ அது எப்படின்னு தெரியல. ஸோ அதை நம்ம அடுத்த லைவில் பார்ப்போம். அது அடுத்த லைவாக மல்டிப்ளேயராக இதை மாற்ற முடியுமா, இன்னொருத்தர் யாரையாவது ஜாயின் பண்ணிட்டு இதை முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் ஷேர், ஆஃப்லைனில் பார்க்குறாங்க மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். பை பாய். நான்ட்டு திருப்பி வச்சுக்கோங்க. இந்த லைவுக்கு வந்து மறக்காமல் லைக் போட்ட அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப மிக்க நன்றிகள். ஓ தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஒரு மணி நேரம் போட்டிருக்கேண்ணா. ஓகே நைஸ். ஓகே, இது க்வெஸ்டினை வந்து என்கியூஎன் செஷன் போட முடியுமா? திஸ் வில் ரிமூவ் ஆல் க்வெஸ்டின் இன் க்வெஸ்டின்ஸ் இன் த க்வெஸ்டின் லிஸ்டா? இப்போ இதில் க்வெஸ்டின் ஓகே என்னடா பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன கேம் போடலான்னு கேட்டால் குரு நான் என்னடா பண்ணுறேன் நான் போட்டு வச்சுருக்கீங்க. இருங்க டிஸ்கார்ட் வந்து பேசிக்கிறோங்களா. ஸோ எங்கே ஓபிஎஸ்?